இந்த வீடியோவில் நம்ம காட்டேஜ் சீஸ் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பெயினா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ உங்களை இன்னைக்கு ஒரு புது டிஷ் பார்க்கலாம். இல்லை வாட்ச் பண்ணிட்டே ஹோம் மேட் காட்டேஜ் சீஸ் separate the white and the yellow part. Okay. Nice color. Yeah. Butter and oil. We add sugar first, yeah. Four spoons of sugar. Salt. Salt half. Okay, half teaspoon of salt. Sugar. Vanilla powder. This one. அந்த ஒயிட் பார்ட் போடலை, எக்ஸாக்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம். மஞ்சள் மட்டும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் சக்கரை கூட. வாட் ஃப்ளவர் இஸ் தட்? வீட். ஓகே, வி புட் வீட் ஃபோர் ஸ்பூன்ஸ். You put cheese. Wow. How is better for you? Okay. But it need to mix, yeah? What? It need to mix well. Yeah, mix well. Olive oil and butter. அந்த சீஸ் அந்த மிக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம நல்லா உருட்டி வடை போடுற மாதிரி தட்டி அந்த கோதுமை மாவில் நம்ம இப்படி டிப் பண்ணி நம்ம பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நானும் அதே மாதிரி உருட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த பிரட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த டிஷ் வந்து உக்ரைனில் ரொம்ப ஃபேமஸான டிஷ், சிர்னிக்கின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் சில ஸ்டேட்டெல்லாம் போனீங்கன்னா நிறைய டிப் கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், அப்படி மவுத் வாட்ரிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. யூ கேன் ட்ரை இட் அண்ட் யூ வில் லைக் இட் ஃபார் ஷுர். Okay, very good. Dish ready ஆயிடுச்சு.
இது நம்ம சாப்பிட போகிறோம் அண்ட் இந்த மாதிரி ஸ்மித்தானான்னு சொல்லுவாங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் சோர் க்ரீம். இது கூட நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிப், நம்ம ஏதாவது சாஸ் தொட்டு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி. இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா இட் வில் பி வெரி யம்மி, நல்லாயிருக்கும். Ha ha ha.